பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி இப்ராஹிம் ரவுசா. பேர் இப்ராஹிம் பிரோசா. இது முகலாய காலத்தில் கட்டிய மிகப்பெரிய ஒரு கோட்டை. அவரோட ஆட்சி காலத்தில் சுற்றி சுற்றி போகிற கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. பெரிய ஒரு முஸ்லீம் நகரமாக இருந்திருக்கு, முஸ்லீம் நகரமாக இருந்திருக்கு. அவரோட ஆட்சி காலத்தில் அவரது ஆதிக்கம் செலுத்திருக்காங்க. சுற்றி சுற்றி கிலோமீட்டர் கணக்கில் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய கோட்டைகளே இருக்கு. சின்ன 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 தெரு எங்குமே சின்ன சின்ன எல்லா இடங்களும் பார்த்தாலுமே கோட்டையாக தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், அத்தனை கோட்டைகளும் ஒரு சில கோட்டை மட்டும் பராமரிச்சிருக்காங்க, மற்றெல்லாம் செதுக்கி போச்சு. வர்ற வழியில் பார்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கோட்டைகள்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு ரெண்டு கோட்டை மட்டும் இந்த ஊர் பேர் சொல்கிற மாதிரி பிரம்மாண்டமாக நினைச்சு கண்டிப்பாக உள்ள போடுவாங்க. இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் பிஜேபூர் என்னும் இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இப்ராஹிம் ரவுசா உள்ளது. இப்ராஹிம் ரவுசா என்று அழைக்கப்படும் இந்த கோட்டை தளம் ஒரு கல்லறை வளாகமாகும். இப்ராஹிம் அதில்சா அவரது மனைவி ராணி தாஜ் சுல்தானாவுடன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கோட்டை தளமானது 1627 இப்ராஹிம் அதில்சாவால் நிறைவு செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. இது இரட்டை கட்டிடங்கள் மற்றும் மென்மையான செதுக்கல்களுடன் கூடிய சதுர அமைப்பாகும். இந்த கட்டிடத்தை பாரசீக கட்டிடக் கலைஞர் மாலிக் சந்தால் வடிவமைத்துள்ளார். குர்ஆனின் வாக்கியங்கள் சுவர்களில் அழகாக எழுதப்பட்டு பதிக்கப்பட்டுள்ளன. இந்த கோட்டை தளத்தில் இஸ்லாமிய கட்டிடக்கலை மிகவும் தழைத்திருந்ததை காண முடிகிறது. பல 100 ஆண்டுகள் புயல் மழை என கடந்து வந்தாலும் இன்றும் கம்பீரமாக நின்று கொண்டு தனது வரலாற்றை இந்த உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது இந்த இப்ராஹிம் ரவுசா. லாங் ட்ரிப் போடுற மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து விட்டுட்டு போன அதிசயங்களை வந்து நம்மளால் வந்து 100 வருஷங்களுக்கு பின்னாடி பார்க்குறதுன்றது ஒரு 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 பரவசமான உணர்வாக இருக்குது. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ரொம்ப 1 வருஷத்துக்கு 1 முறை இல்லைன்னா 2 வருஷத்துக்கு 1 முறை இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வரலாற்று நிகழ்வுகள் வந்து நம்ம வந்து அதை மனசுலேயும் புகைப்படமாகவோ அல்லது வீடியோவோ பதிவு பண்ணி பல பேருக்கு நம்ம ஷேர் பண்ணணும். இன்னும் நம்மளுடைய முன்னோர்களுடைய சிறப்பு எல்லாருமே நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும்.
அருமையாக அந்த சாயங்கால நேரத்தில் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சுற்றி பார்க்குறது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சின்னங்கள் மிக்க இடத்தை வந்து நம்ம பார்க்குற போது நம்ம மனசில் வந்து அந்த மாதிரி இடங்களை வந்து நீண்ட நாள் நினச்சிருக்கோம். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி சுற்றுலா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்.